உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அடுத்தவங்க திறமையை திருடி நாம பேர் வாங்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு சார். அப்போ இவ்வளவு நாள் தப்புன்னு தெரியாம தான் பண்ணிட்டு இருந்தீங்களா? கேட்டான்ல கேள்வி, இதுக்கு தானே நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆனே. இல்ல சார். இல்லங்க, தெரியாம பண்ண மாதிரி சொல்றீங்களே, அதை நான் நம்பணுமா? தெரியாம பண்ணோன்னு சொல்ல வரல சார், ஆனா இப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டதுதான் சார் உண்மை. என் அம்மா பெரிய பாடகிங்கிறதுனால என்ன பாக்குறவங்க எல்லாம் நீ எப்ப கச்சேரி பண்ண போற, அம்மாவோட வாரிசுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டாமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சார். ஆனா எனக்கு அந்த திறமை இல்ல. எங்க அம்மாவும் என்னென்னமோ பயிற்சி எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. ஒரு கட்டத்துல எனக்கு சங்கீதம் சுட்டு போட்டாலும் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதே சமயத்துல என் பொண்ணு இப்படி பாட தெரியாதவளா இருக்காளேங்கிற விஷயமே அவங்களுக்கு பிரஷர் ஆகி ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருந்தாங்க சார். அப்பதான் அடியே நங்கூரத்தை இறக்குறப்ப தடுமாறியடி. அப்பதான் சார் பல்லவிங்கிற ஒரு ஏழை பொண்ணோட பாடுற டேலண்ட் எங்க அம்மாக்கு யதார்த்தமா தெரிஞ்சது. அப்பா நைஸா இறக்கிட்டான். நீ திறமைக்காரிதான், அந்த பல்லவியோட வறுமைய எங்களுக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்க நினைச்ச எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்க சார். ஏழைங்களோட டாலன்ட் இப்படி ஆளாளுக்கு பிசினஸ் ஆக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியலையா? பிசினஸ் ஆக்கிக்கணும்னு நினைச்செல்லாம் பண்ணல சார். ஊர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக சும்மா ஒன்னு ரெண்டு கச்சேரியோட நிறுத்திக்கலான்னு தான் ஆரம்பிச்சோம். ஆனா அது இது வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. இதுக்கு மேல இந்த விஷயத்த மூடி மறைச்சா ரொம்ப அசிங்கமா போயிடுமோன்னு எனக்கு தோணுச்சு சார். அதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி சொல்லுங்க, உங்களுக்காக குரல் கொடுத்த அந்த பல்லவி எங்க இருக்காங்க? அவங்கள நான் மீட் பண்ண முடியுமா? அது அவங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. எப்படி? தன்னுடைய வறுமைக்காக உங்ககிட்ட வந்து இப்படி ஒரு டீலுக்கு ஒத்துக்கிட்டவங்க உங்களுக்கு கண்டிஷன் போட்டாங்களா? ஐயோ ஐயோ, இப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேக்குறானே. ஆக்சுவலா பார்த்தா இப்படி மாட்டிக்கிட்டா சொல்லக்கூடாதுன்னு நீங்க தான் கண்டிஷன் போட்டிருப்பீங்க. சாரி சார், கண்டிஷன் தப்பா சொல்லிட்டேன். பல்லவி ரிக்வெஸ்டா தான் சார் கேட்டுக்கிட்டாங்க. அப்பாடா சமாளிச்சிட்டா. என்ன ரிக்வெஸ்ட் வச்சாங்க? இல்ல சார், இப்படி ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டது வெளியே தெரிஞ்சா நாளைக்கு யாராவது பணத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவியான்னு கேட்பாங்களோன்னு ஒரு பயம் சார். சார் நான் அவங்க ஃபோன் நம்பர் தரேன், நீங்க ஃபோன்ல வேணா பேசுங்க சார். நான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார், அவங்க ரொம்ப பயந்தாங்க. கடைசியில ஃபோன்ல வேணா பேசுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச குரல நீங்க எப்ப வேணா பாட சொல்லி கேட்டுக்கலாம் சார், ஆனா நேர்ல பார்க்க ட்ரை பண்ணாதீங்க சார். அந்த பொண்ணு ரொம்ப சென்சிட்டிவ், ஏதாவது அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட போறாங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க சார். ரூபஸ்ரீ மேடம் உங்க நம்பரை கொடுத்து நீங்க கால் பண்ணுவீங்கன்னு சொல்லிருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். நான் தான் அவங்களுக்காக பாடுறேன். ஏங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? அத நான் சொல்ல விரும்பல சார். என்னோட குரல் உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்க சொன்னீங்களாம், அதுக்காக ரெண்டு வார்த்தையாவது பேசுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அதனால தான் அட்டெண்ட் பண்ணேன். ஏங்க, இவ்வளவு நல்ல டாலன்ட் வச்சுக்கிட்டு எதுக்கு நீங்க மறைஞ்சிருக்கீங்க? அதான் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன்ல சார். என் குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நான் வச்சிடுறேன் சார். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க சார். இப்போ எனக்கு ரூபஸ்ரீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் முழுசா உண்மையா இருக்குமான்னு எனக்கு தெரியல, சந்தேகமா தான் இருக்கு. உங்க பேர் பல்லவி தானா? ரூபஸ்ரீக்காக பாடினது நீங்க தானா? எனக்கு இன்னும் டவுட்டா தாங்க இருக்கு. இல்ல சார், நீங்க கேட்டது என்னோட குரல் தான்,
அதுல ஏதோ உங்களுக்கு டவுட் வேணாம். அத நான் எப்படி நம்புறது? நான் என்ன சார் பண்ணனும்? ஒண்ணு, நான் உங்களை நேர்ல பார்க்கணும். இல்ல, நீங்க பாடுறத நான் கேட்கணும். அப்பதான் என்னால நம்ப முடியும். இல்ல சார், நான் யாரையும் பார்க்க விரும்பல. திரும்பவும் என்கிட்ட இதை பத்தி கேட்காதீங்க சார், நான் வச்சிடுறேன். ஹலோ, ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். சரி, நம்ம நேர்ல மீட் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் நேத்து நீங்க பாடின பாட்டை ரெண்டு லைன் இப்ப பாடி காட்ட முடியுமா? என் குரல் தானே அதுன்னு கண்டுபிடிக்கணுமா சார்? அப்படியே வச்சுக்கோங்க. பாடுறீங்களா? நீங்க கேட்டு நான் பாடாம இருப்பேனா கார்த்திக் சார்? ஹலோ, நான் பாடுறேன் சார், கண்டிப்பா பாடுறேன். பாடுங்க. ஹலோ பல்லவி, ஹலோ பல்லவி, சாரிங்க, நீங்க இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேன். என்னாச்சு? ஒன்னும் இல்ல தம்பி, நான் தான் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்க சொன்னேன். இல்ல தம்பி, நாங்கெல்லாம் ஹால்ல இருந்தோம், நீங்க எங்களெல்லாம் கவனிக்காம போனை காதல வச்சுட்டு டென்ஷனா வந்தீங்க. போகும்போது அவசரமா போனீங்க, என்னாச்சு தம்பி? இல்லங்க, சென்னை கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இதோ டென்ஷன்ல இருந்துட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். ஆனா நீங்க நின்னதே பாக்கல, கவனிக்காம வந்துட்டேன். சரிங்க, நான் கிளம்புறேன். தம்பி, மதியானம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்ல? நாங்க எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இல்லங்க, எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, போயே ஆகணும். அம்மா வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒர்க்லாம் நிறைய பெண்டிங்ல இருக்கு. சரிங்க தம்பி, கிளம்புங்க. தம்பி, ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க ஹால்ல வெயிட் பண்ணுங்க, காஃபி போட்டு தரேன், குடிச்சிட்டு கிளம்புங்க. காலையில நீங்க சரியா கூட சாப்பிடாம போயிட்டீங்க. சரிங்க. சரிங்க தம்பி. முருகா, கார்த்திக் சார் என்னை அழைச்சிட்டு வரும்போது குழப்பத்தோடு தான் வந்தாரு. இப்ப அவர் ஊருக்கு கிளம்பும் போது இன்னொரு குழப்பத்தை அவருக்கு கொடுத்துட்டியே, நீ இப்படி பண்ணலாமா? யார்கிட்ட நான் காலம் பூரா உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவர்கிட்டயே என்ன திரும்ப திரும்ப போய் சொல்ல வைக்கிறியே, இதெல்லாம் உனக்கு சரின்னு படுதா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.